بسم الله الرحمن الرحيم محمد نبي سيدي باركم محمد نبي سيدي باركم مطال أدبر إيمان ويلي مطال أدبر فرانس أدبر إيمان ويلي கண்டி கிங்க போராட்டம் கண்டி கிங்க போராட்டம் முஹம்மது நபியை சீண்டி பார்க்கும் முஹம்மது நபியை சீண்டி பார்க்கும் முட்டாள் அதிபர் இமானுவேலை முட்டாள் அதிபர் இமானுவேலை பிரான்சின் அதிபர் இமானுவேலை பிரான்சின் அதிபர் இமானுவேலை கண்டி கிங்க போராட்டம் கண்டி கிங்க போராட்டம் கண்டி கிங்க 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 உலக முஸ்லிம்கள் 200 கோடி பேர் ஒரு மனிதரை ஒட்டுமொத்தமாக தலைவராக நேசிப்பது மட்டுமல்லாமல் தன் உயிரை விட மேலாக கருதக்கூடிய அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறு பரப்பும் நோக்கத்தோடு கேலி சித்திரத்தை வெளியிட்டு அதிலே குளிர்காய நினைக்கும் பிரான்ஸ் பிரதமர் இம்மானுவேலை கண்டித்து இன்றைய தினம் காரைக்காலில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாமியர்களுக்கு திருமறை குரான் ஒரு அழகான வழிகாட்டியை செய்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் யாரும் நீங்கள் பிற தெய்வங்களை திட்டாதீர்கள், அவர்களை ஏசாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழியை காட்டி தந்ததன் அடிப்படையில் நாங்கள் பிற மதங்கள் சம்பந்தப்பட்ட கொள்கையில் கருத்து மாறுபாடு கொண்டாலும் அந்த மதங்களை அவமானப்படுத்தக்கூடிய அந்த மதங்களை கேலி பேசக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் இல்லை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத இன்றைக்கு பிரான்ஸ் அதிபர் பிரான்ஸ் பிரதமராக இருக்கக்கூடிய இம்மானுவேல் வேண்டுமென்றே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேலி சித்திரத்தை தன்னுடைய அரசு அலுவலகங்களில் வைத்து அழகு பார்ப்பார் என்று சொன்னால் அதற்கு பதில் கிறிஸ்தவ மதத்தை கேலி பார்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல, அதற்கு பதில் கிறிஸ்தவ குருமார்களையும் பாதிரிமார்களையும் கேலியாக்குவது எங்கள் நோக்கம் அல்ல. ஏனென்று சொன்னால் திருமறை குரான் எங்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் இந்த அயோக்கியனின் பிரான்ஸ் பிரதமரினுடைய இந்த இழிசெயலை இந்த வன் செயலை இந்த கேலியாக்கக்கூடிய இந்த கருத்தை பிரான்ஸ் பிரதமர் உணர வேண்டும். உலக முஸ்லீம்கள் எல்லாம் இன்று ஒத்து மொத்தமாக கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் எங்கள் உயிரை விட நாங்கள் மேலாக நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம், அவரை போற்றுகின்றோம். அவ்வளவு பெரிய அளவுக்கு நாங்கள் உயர்ந்து அவர்களை பார்த்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சித்திரத்தை இஸ்லாமியர்கள் இதுவரைக்கும் சொந்தமாக வெளியிட்டது கிடையாது. அமெரிக்க நீதிமன்றத்திலே நபிகள் நாயகத்தின் புகழை போற்றும் விதமாக நீதிமன்றத்திலே ஒரு சிலை நிறுவப்பட்டது. அவமரியாதை அல்லாமல் அவர்களை உயர்த்தும் விதமாக வைக்கப்பட்ட சிலையவே எடுக்க வேண்டும் என்று போராடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயம். அப்படி எங்களுக்கு சிலையிலோ உருவங்களிலோ கேலி சித்திரங்களிலோ எதில் நம்பிக்கை இல்லையோ அதையே எங்கள் மதத்தில் தலைவர் மீது காட்டக்கூடிய இந்த வக்கர புத்தியை பிரான்ஸ் அதிபர் பிரான்ஸ் பிரதமர் உடனடியாக பின்வாங்க வேண்டும். பின்வாங்கும் வரை உலக முஸ்லீம்கள் எல்லாம் கருத்து வேறுபாடின்றி ஒட்டுமொத்தமாக போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். பிரான்சினுடைய பொருட்களை புறக்கணிப்பார்கள். பிரான்ஸ் பிரதமர் படிப்பினை பெறும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் உலகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை நாங்கள் இதன் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். இங்கு இருக்கக்கூடியவர்களில் நிறைய பேருக்கு பிரான்ஸில் ஒரு குடியுரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அங்கும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் காரைக்காலிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே, எங்கள் மாற்று மத சொந்தங்களே,
உங்கள் ஐநவர்மீரும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவர்களாக, இன்றைய தினம் பிரான்ஸ் அதிபர் என்ற போர்வையிலே ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இம்மானுவேல் என்ற நாசகாரனை கண்டித்து காரைக்கால் மாவட்ட சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் நாம் அவனை அப்படி சொல்லுகின்றோம்? ஏன் ஒரு பிரதமரை ரவுடி என்றும் நாசகாரன் என்றும் அவனை கண்ட வார்த்தையிலும் பேச வேண்டிய அவசியம் என்ன? இம்மானுவேலுக்கும் நமக்கும் சொந்த பிரச்சனை கிடையாது, சொத்து பிரச்சனை கிடையாது, வயற்கால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவன் தலையிட்டிருந்தாலும் கூட அவனை அதிபர் என்றோ பிரதமர் என்றோ அச்சப்பட மாட்டோம், தயங்க மாட்டோம். அவைகளெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய 200 கோடி இஸ்லாமியர்களும் தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அன்னலம் பெருமானாலே அவமதிக்கும் நோக்கத்தோடு இஸ்லாமிய சமுதாயத்தின் உணர்வுகளை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கொடிய சிந்தனையோடு பெருமானாருடைய கேலி சித்திரங்களை தன்னுடைய அரசு அலுவலகங்களை வெளியிட்டிருப்பதன் மூலம் இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனையை இந்த இம்மானுவேல் கட்டி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த இம்மானுவேலுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக நாம் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். அரே பிரான்ஸ் அதிபரே, நீ பிரான்ஸுக்கு இன்னைக்கு அதிபராக இருக்கலாம், ஆனால் காலம் மாறும், காட்சி மாறும். எந்த இஸ்லாமிய உணர்வை நீங்கள் புண்படுத்துகின்றீர்களோ, காயப்படுத்துகின்றீர்களோ, எந்த அதிகார திமிரில இந்த காரியத்தை நீ செய்தாயோ, உன்னுடைய கொடிய அல்லாஹ் இறக்கிய தீர்வாய். உன்னை போன்ற பல அதிபர்களை, பல கொடியவர்களை, பல ஆட்சி செய்தவர்களை இஸ்லாமிய சமுதாயம் கண்டிருக்கிறது. நீ என்னடா பெரிய விஷயம், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக இவர்கள் மட்டும்தான் நாம் களம்பாணுகிறோமா? இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய இந்த காட்சிகளை நாம் இன்று மட்டும்தான் பார்க்கிறோமா? இல்லையே, காலம் தொட்டு கண்டுகொண்டிருக்கிறோம், காலம் தொட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை கேலியாக்குவது, அவருடைய உணர்வுகளை காயப்படுத்துவது, இஸ்லாமியர்களை கேலி சித்திரம் வரைவதோடு மட்டுமல்லாமல் திருமலை குரானை அவமதிப்பது, நபிகள் பெருமானாரை அவமதிப்பது, இது போன்ற பல செயல்களை ஐரோப்பிய நாடுகள் செய்து வந்தாலும் அதில் உச்சபட்சமாக இந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், பல நேரங்களிலே இது போன்ற கொடிய செயல்களை செய்த சைத்தான்கள் எல்லாம் தனி மனிதர்களாக இருந்திருப்பான். சார்லி ஹெப்டோ என்ற பத்திரிகை, அந்த வள்ளியினுடைய ஆசிரியர், இப்படி தனியார்களாக செஞ்ச செயலை இன்னைக்கு ஒரு அரசே செய்யும் என்று சொன்னால், இந்த அரசு இந்த உலகத்தில் வீழ வேண்டும் என்று இஸ்லாமியர் அல்லாஹ்வோட கையேந்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகம் முழுவதும் போராட்டம், உலக முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளித்து போய் நிற்கின்றார்கள். அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் பிரான்சுக்கு எதிராக அவருடைய பொருட்களை புறக்கணிக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுத்து பொருளாதார ரீதியாக பிரான்சிலே மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், எங்கள் மீது என்னடா உங்களுக்கு வெறுப்பு? நாங்கள் எங்களுடைய தலைவரை மதிக்கிறோம், எங்களுடைய தூதரை நேசிக்கிறோம், அவர்களை உயர்வாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. நாங்கள் எங்கள் முகமதுக்கு என்று இதுவரைக்கும் நாங்கள் சிலை நிறுவதில்லை, அவருக்கென்று சித்திரம் வாய்ந்ததில்லை. நாங்கள் எந்த நம்பிக்கையில் இருந்து எங்கள் தூதரை பார்க்கிறோமோ, உனக்கு என்ன பிரச்சனை? நீயே அதுல மாறுபடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வடிப்பதாக இருந்தால், இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குட்டி குட்டி தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிலை வடிக்கிறான், 1000 அடி 2000 அடி சிலை வடிக்கிறான். நபிகள் நாயகத்திற்கு சிலை வைப்பதாக இருந்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய சமுதாயம் வானுயர உயர்ந்த சிலைகளை பல நிறுவி இருப்போம். ஆனா நபிகள் நாயகம் அதை எங்களுக்கு போதிக்கல, அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. நபிகள் நாயகத்திற்கு சிலை வைக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமும் அல்ல. என்ன நோக்கம் தெரியுமா? நபிகள் நாயகம் கொண்டு வந்த கொள்கையை நீ பின்பற்று, அவர்கள் போதித்த அன்பை நீ போதி, அவர்கள் எப்படி மக்கள் மத்தியிலே மெதுவாக நடந்தார்களோ அதை நீ பின்பற்று என்று நல்லதை கற்றுக் கொடுத்தார்களே, உயர்வான குணத்தை விட்டுக் கொடுத்தார்களே, இன்னை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சமுதாயத்திற்கு கட்டளை இட்டுக் கொடுத்தார்களே, அதைத்தாண்டாக பின்பற்றுதோ, அந்த நபிதான எங்களுக்கு உயர்வான நபி. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ மதிக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் இப்படி அசிங்கப்படுத்தினோமா? இப்படி கேலி பேசினோமா? இன்றும் நீங்கள் நினைத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இவர்கள் அசிங்கப்படுத்தியதுக்கு எதிராக போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், பொருட்களை எல்லாம் புறக்கணிக்கின்றோம், அந்த பிரதமர் இம்மானுவேலுக்கு எதிராக கோஷமிடுகிறோம். ஆனாலும் ஒரு இஸ்லாமிய நாடாவது, இஸ்லாமியர்கள் நாடு இருக்குல்ல, 60க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கு இல்லையா, எந்த இஸ்லாமிய நாடுகளிலாவது நீங்கள் கிறிஸ்தவர்கள் எங்களை கேலி பேசுகிறீர்கள், ஆகவே உங்களுடைய மத தலைவர்களை உங்களுடைய வேதங்களை நாங்கள் கேலியாக்குவோம் அவமதிப்போம் என்று எந்த இஸ்லாமிய கலந்து கொண்டிருக்கிறானா? இம்மானுவேலை பேசக்கூடிய நான் போப்பாண்டவரை பற்றி பேசவில்லை, சார்லி ஹெப்டோவை பற்றி பேசக்கூடிய நான் பைபிளை பற்றி பேச, அந்த கொள்கையில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கிறோம், முற்றுமாக நிராகரிக்கிறோம், அது எங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் அவமதிக்கல, என்ன காரணம்? எனக்கு அவமதிக்கிற ஆசை இருக்கு. பதிலுக்கு பதில், நபிகள் நாயகத்தை நீ அவமதித்தால் உன்னுடைய மத தலைவர்களை அவமதிக்க வேண்டும் என்று என் உள்ளம் தூண்டுகிறது. ஆனாலும் நாங்கள் செய்யல, செய்ய முற்படலை. ஏன் தெரியுமா? எங்களுக்கு திருமறை குரான் வழிகாட்டி இருக்கிறது, பிற மத தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். எவ்வளவு உன்னதமான கருத்து, உயர்வான கருத்து! அட, இம்மானுவேலுக்கு கொஞ்சமாவது மண்டையில சரக்கு இருந்தா, அறிவு இருந்தா, புத்தி இருந்தா, நீ உண்மையிலேயே படித்தவனாக இருந்தா, நியாயம் உள்ளவனாக இருந்தா, என்னடா செய்யணும், எப்படா நடந்திருக்கணும்? ஒரு மதத்தை, மதத்தின் தலைவரை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உயர்வாக, கண்ணியமாக, உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நபரை ஏண்டா கொச்சப்படுத்துற, ஏண்டா அசிங்கப்படுத்துற, ஏண்டா கேலி சித்திர வரைகிற? நீ என்ன செய்தாலும் பார்த்து கொண்டிருப்பதற்கு இஸ்லாமியர்கள் என்ன வேறு விதமானவர்களா? எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? எங்களுக்கும் காயப்படுமா இல்லையா? எங்களுக்கும் அந்த அக்கறை இருக்குமா இல்லையா? எங்களுடைய தலைவரை, நாங்கள் நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை நீ எப்படா அவமதிக்கல? அட, இம்மானுவேல் நன்றாக புரிந்து கொள், நீ அல்ல, உன் அப்பா அல்ல, உன் பாட்ட முப்பாட்டனாக வாழ்ந்து சரித்திரத்தை பின்னோக்கி சென்றுவார். போட, ரோமாபுரி சாம்ராஜ்யம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அன்று இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தெரியுமா? ரோமாபுரி சாம்ராஜ்யம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலஸுக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு கருத்தின் பக்கம் வாருங்கள், ஓரிரை கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்ற ஒரு கடிதத்தை அன்றைய வல்லரசாக, மா மன்னராக தன்னை எதிர்த்து எவரும் பேச முடியாது என்ற ஹெர்குலஸிற்கு கடிதம் அனுப்பிய நபிகள் நாயகம். ஹெர்குலஸ் மன்னர் அந்த சபையிலே இருந்த நபிகள் நாயகத்தை எதிரியாக பார்த்த அபூ சுஃபியானிடம், யார் இந்த முகமது, யார் இவர் இறை தூதர் என்று சொல்லுகின்றாரே என்று அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், இவர் முகமது எங்கள் குலத்தை சார்ந்தவர், குறைசி வம்சத்திலே வந்தவர், அரபு கேத்திரத்தில் வந்தவர். என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? ஓர் இறைவனை வணங்க வேண்டும், 5 நேரம் தொழ வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்லவற்றை போதிக்கின்றார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கையில அந்த ஹெர்குலஸ் மன்னர் அபூ சுஃபியான பேசுகின்றார், இப்படி இப்படிலாம் சொல்றார, இப்படி இப்படிலாம் சொல்றார. சொல்லிட்டு ஹெர்குலஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இம்மானுவேல் புரிந்து கொள்ள வேண்டும், பிரான்ஸ் அதிபர் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும், வரலாற்றை தேடி எடுத்து படித்தால்தான் உனக்கு இஸ்லாத்தை பற்றிய செய்தி தெரியும். ஹெர்குலஸ் மன்னர் சொல்லுகின்றார் அபூ சுஃபியானிடம், அபூ சுஃபியானே, ஃபயின் கானமா தகூலு ஹக்கன், முகமதை பற்றி நீ சொல்லுவதெல்லாம் உண்மையாக இருந்தால், அவர் எனக்கு இரு கால்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பூமியின் நிலப்பரப்பை அந்த முகமது ஆட்சி செய்வார் என்று உணர்ந்து பேசினாரே. யாரு உன் முப்பாட்டண்டா? இன்னைக்கு நீ வந்திருக்கிற, இன்னைக்கு பிரான்சினுடைய அதிபர் நீ பேசுற, உன் பாட்ட முப்பாட்டனைய இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் நாயகம் சந்தித்தவர்கள். நீ கேடியாக்குறியா? சித்திரம் போடுறிய? இஸ்லாத்தின் மீது அவதூறை பரப்புறிய? நபிகள் நாயகத்தை கேலியாக்கி விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டுகின்றாயா? முடியாதுடா, ஒரு காலம் முடியாது. என்னைக்கு நபிகள் நாயகத்தை நீ அவமதித்து கேலி சித்திரம் போட்டாயோ அன்னைக்கு நீ கேலியாக போட்ட,
ஆனா உலகத்தில் உள்ள மற்ற மக்கள் யார் இந்த முகமது, இவருடைய வாழ்க்கை என்ன, இவருடைய போதனை என்ன, இவர் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை என்ன என்று இஸ்லாத்தை ஆய்வு செய்கின்றார்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி. திருமறை குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, மக்கரு மக்கரவா, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் சூழ்ச்சி செய்ததில் மகத்தானவனாக இருக்கான் என்று உன்னுடைய சூழ்ச்சியை பற்றி எங்கள் இறைவன் என்றோ சொல்லிவிட்டார். நீ ஒன்னு கிழிச்சிட முடியாது. நபிகள் நாயகத்தை அவமரியாதையாக கேலி சித்திரமாக நீ படம் போட்டுட்டாக்க இஸ்லாம் அழிந்து விடுமா, இஸ்லாம் வீழ்ந்து விடுமா, இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்கி விட முடியாது. ஏன் உன் நாட்டில் இருந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன் கேள். உன் நாட்டை சார்ந்த மரிய சோபியா என்ற ஒரு சமூக நல ஆர்வலர் மாலி என்ற நாட்டுக்கு செல்கின்றார். அங்கே சென்று சேவை செய்து கொண்டிருந்த பொழுது மாலியிலே உள்ள கிளர்ச்சியாளர்களால் பிணைய கைதியாக பிடிக்கப்படுகின்றார். 4 ஆண்டு காலம், 2016 இந்த மரியம் சோபியா, அப்பொழுது ஒரு பெயருடைய சோபியா மட்டும்தான், பிணைய கைதியாக பிடிக்கப்பட்டு 2020 அந்த சோபியா விடுதலை செய்யப்படுகின்றார். சோபியாவை வரவேற்க எல்லாருமே நிக்கிறான். பிணைய கைதிகள் தந்து வந்துட்டாரே சொல்லிட்டு அந்த சோபியா வெளியே வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னை எல்லோரும் சோபியா சோபியா என்று சொல்கின்றீர்கள், ஆனால் என் பெயருக்குள் இன்னொரு பெயரும் இருக்குது, அதுதான் மரியம். நான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறேன், என் பெயர் மரியம் சோபியா. யாரு நீ, எந்த இஸ்லாத்தை தீவிரவாதிகளாக காட்டியோ, எந்த இஸ்லாத்தை பயங்கரவாதமாக காட்டியோ, எந்த இஸ்லாத்தை நீ மிக கொடூரமானவர்களாக காட்டியோ, அந்த சோபியா சொல்லுகின்றார், பணைய கைதியாக அந்த போராளிகளிடம் 4 ஆண்டு காலம் இருந்தேன், அவர்கள் இஸ்லாத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றியதை பார்த்தேன், திருமறை குர்ஆன் ஓதியதை செவிதாழ்த்து கேட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த முகம்மதை நீ கேலியாக்குகின்றாயோ, எந்த முகம்மதை நீ சித்திரம் வரைந்தாயோ, இந்த முகம்மதனுடைய போதனைகளை அந்த மக்கள் பின்பற்றக்கூடிய காட்சிகளை பார்த்தேன், என் உள்ளம் ஈர்த்தது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று உன் நாட்டை சார்ந்தவர் சொன்னாரு, இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி. ஒண்ணு கிடைக்க முடியாது. ஒன்னே மாதிரி எத்தனை, ஒன்னே மாதிரி எத்தனை அவதூறுகள், எத்தனை பிரச்சாரம், எவ்வளவு இழப்புகள், எல்லாத்தையும் சந்திப்போம். ஆனால் இன்னைக்கு கூட பாரு, நீ அங்கிருந்து கேலியாக்குன காரைக்காலில் இங்கே இருந்து பேசுகின்றோ, இறை தூதர் போதனைகளை, இறை தூதர் சொன்ன நல்ல விஷயங்களை, இறை தூதர் முன்வைத்த கொள்கைகளை, இறை தூதர் கட்டளையிட்ட தர்மங்களை மக்கள்கிட்ட ஒன்று சேர்ப்போ. நீ யார கேலியாக்குறியோ, யார நீ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக காட்டுறியோ, அந்த இறை தூதர் இவர்தான்ப்பா, இந்த இறை தூதர் முகமது இவர்தான்ப்பா, முகமது கேலியாக்குனான அந்த முகமதுடைய வாழ்க்கையை நீங்கள் படியுங்கள், வரலாற்றை படியுங்கள், போதனையை படியுங்கள், அவர் இட்ட கட்டளையை படியுங்கள், எல்லாரையும் சந்திப்போம். இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைவரிடம் கொண்டு இதையே சாட்டாக வைத்து இறை தூதரை அறிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்வோமே, அதுதான் எங்களுக்கான வெற்றி இன்ஷா அல்லாஹ். ஒன்னால ஒழிச்சிட முடியாது, ஒன்னால அமைக்கிற முடியாது. இஸ்லாம் என்பது இனமோ சிவப்பு கம்பல விரிக்கப்பட்டு அதன் மேல் பூக்களில் வந்த மார்க்கம் என்று நினைத்தாய, ஆரம்ப காலம் தொட்டு எதிர்ப்புகளை சந்தித்து அடி உதைகளை தாங்கி எல்லா கஷ்டங்களிலும் அது வார்த்தெடுக்கப்பட்டு இந்த ஆலமரமாக நிற்கிறது என்று சொன்னால், இந்த ஆலமரத்தை வீழ்த்தும் சக்தி எல்லாம் இந்த இம்மானுவலுக்கு கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ் பொருந்து கொண்ட மார்க்கம். இன்ன தீன இந்த அல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். நீ என்னடா செஞ்சிருவேன்டியதை, இஸ்லாத்தை பற்றி மற்ற மக்கள் அறிந்து கொள்வதை உன்னால் தடுக்க முடிந்ததா? முடியாது. ஒரு காவையே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், உண்மை வந்து விட்டால் அசத்தியம் அழிந்தே விடும். அழியுண்டா? அசத்தியாளியும் பொய் பிரச்சாரியே. நபிகள் நாயகத்தை பற்றி அறியாத மக்கள் எல்லாம், தெரியாத மக்கள் எல்லாம், யார் இந்த முகமது, எதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம், எதற்காக உலக முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிக்கின்றார்கள், அவரை பற்றிய ஒரு படம் இல்லையே, ஒரு சிலை இல்லையே, ஒரு சித்திரம் இல்லையே, இஸ்லாமியர்கள்
தன்னால் பார்க்காமல் ஒரு மனிதனுடைய கொள்கையை இவ்வளவு உள்வாங்கி பின்பற்றுகின்றார்களே. எங்கேயும் பார்க்க முடியாங்க. உலகத்தில் நபிகள் நாயகத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை கொள்கைகளை அவருக்காக போராடக்கூடிய ஒரு சமூகங்களாக நாம் உருவாகியிருக்கிறோமே. நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கிறோமா? அவரோடு வாழ்ந்தவர்கள் பார்த்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய போட்டோ கிடையாது, உருவம் கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு சிலை கிடையாது. ஏதாவது உண்டா? ஏதாவது பார்த்திருப்போமா? இன்னைக்கு ஒரு 10 வருக்கு தலைவரா இருக்கிறேன், 100 வருக்கு தலைவரா இருக்கிறேன், என்ன பந்தா பண்றா? எத்தனை மணி கொண்டவோ, எத்தனை சிலை வழிபாடு? நபிகள் நாயகம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் ஒப்பற்ற தலைவர். வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய எவராக இருந்தாலும் பெருமானாருடைய போதனைகளை அப்படியே ஏற்பார்கள். அவ்வளவு அற்புதம் வாழ்ந்தவர், அல்லாவால் போற்றப்பட்டவர். நீ என்னடா சொல்றது, எங்களை கேவலப்படுத்துறது? நபிகள் நாயகத்தை அல்லாஹ் புகழ்றா. இன்னகலாலுக்கின்றே, இந்த நபி நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி எல்லாரையும் ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் இந்த தூதருக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றார். இந்த தூதர் மகத்தான நற்குணம், எவனும் ஒப்பிட முடியாது, எவனோ ஒரு பக்கத்தை நிற்க முடியாது என்று, அவ்வளவு பெரிய மகத்தான நற்குணம் உடையவர் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்த பிறகு இம்மானுவேல் புகழணுமா? அமெரிக்க அதிபர் புகழணுமா? இங்கிலாந்துக்காரன் புகழணுமா? வேண்டாண்டா. நீங்கள் எவனும் புகழ வேண்டாம். ஆனால் ஐரோப்பிய, அமெரிக்க, ஆப்பிரிக்க நாடுகளிலே வசிக்கக்கூடிய அதிபர்களே, பிரதமர்களே, நன்றாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாத்தை அழிக்க துடிக்கின்றீர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றீர்கள். எங்கள் உணர்வுகளோடு மோத வேண்டும் என்பதற்காக எங்கள் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலியாக சித்திரவதைக்கின்றீர்கள். இதனால நீ ஜெயிச்சிட முடியாது, இதனால நீ வென்று விட முடியாது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றோம், இன்ஷா அல்லாஹ் பிரான்சினுடைய இம்மானுவேல் வீழ்வா. பிரான்ஸ் வீழும். எப்படி தெரியுமா? புத்த யுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. பிரான்சினுடைய ஆட்சியை கைப்பற்று, பிரான்சினுடைய மக்கள் நபிகளாருடைய போதனையை ஏற்பார்கள், அதன் வழி வருவார்கள். திருமறை குரானை அவர்கள் புரட்டி பார்ப்பதற்கான ஒரு வாசலை இந்த இம்மானுவேல் திறந்து விட்டிருக்கின்றார். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள், இம்மானுவேலை அடித்து துரத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். இதைத்தான் காலகாலமா பார்த்தோம். மக்காவில பார்த்தோம், மதீனாவில பார்த்தோம், ரோம பாரசீக மண்டலங்களிலே பார்த்தோம். மக்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டார்கள், நபிகளாரின் போதனையின்பால் ஈர்க்கப்பட்டார்கள், திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களால் ஈர்க்கப்பட்டார்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையால் ஈர்க்கப்பட்டவர்கள் தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அதன் மூலமாக இஸ்லாம் வளர்ந்தது. அப்படி ஒரு வளர்ச்சியை, அப்படி ஒரு மேன்மையை, அப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். நாங்கெல்லாம் ஒண்ணுமில்லை, இந்த மார்க்கத்தை அவன் காட்டுவான், அவன் மேலோமை செய்வான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவன் இந்த மார்க்கத்தை மேலோமை செய்தே தீர்வான். அவர்தான் சொல்லி காட்டான். இந்த தூதரை, இந்த உலகத்திற்கு இந்த முகம்மதை நபியாக அனுப்பி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏனைய எல்லா மார்க்கங்களை விட இந்த இஸ்லாத்தை மேன்மையடை செய்யவே இந்த முகம்மதை நாம் தூதராக அனுப்பி இருக்கிறோம் என்ற இறை வாக்கு பலிக்கும். பிரான்சும் இஸ்லாமிய நாடாக அறியப்படும் இன்ஷா அல்லாஹ். என்னதான் சித்திரம் போடு, நாங்க கண்டிப்போ எங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். பதிலுக்கு பதில் இந்த அடிப்படையில ஓ மதத்தை நாங்க புண்படுத்த மாட்டோம். நீ சார்ந்திருக்கக்கூடிய மதத்தினுடைய கேள்வி சித்திரத்தை நாங்க வரைய மாட்டோம். ஒன்ன திட்டுவோம், ஒன்ன கண்டிப்போம். எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய நெஞ்சங்களை உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய எங்களுடைய பெருமானாரை நீ அவமதித்திருக்கின்றாய். இதற்கு நாங்கள் நீதி கேட்போம். நாங்க மட்டுமா கேட்கிறோம், உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களை கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதான் எங்கள் நோக்கம். நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய, குறிப்பாக பிரான்ஸ் அதிபருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீ திருந்த வேண்டும். நபிகளார் மீது இட்டு கட்டிய, அவதூறு பரப்பிய அவர்கள் குறித்து கேலி சித்திரம் வெளியிட்டதை மனம் வருந்தி
நீ இஸ்லாமிய சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் காலம் மாறும் பொழுது நீ மன்னிப்பு கேட்கும் இடத்தில் இருப்பாய். இஸ்லாம் உயர்ந்து நிற்கும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாக்குத்தம் அல்லாஹ்.